இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பும் அருளும் சமாதானமும் அன்னை மரியால் சிறப்பான விதத்திலே ஜெபமாலை அன்னையினுடைய பரிந்துரையால் உங்கள் குடும்பங்களுக்கு சகல ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பும் தீயவனினுடைய தாக்குதலிலிருந்து பாதுகாப்பும் குடும்பத்திற்கு அனைத்து ஆசீர்வாதமும் கிடைக்க இன்றைக்கு ஜெபிக்கிறேன். தாயாம் திரு அவை அன்னை மரியாளுக்கு மற்றும் ஒரு மணிமகுடமாக ஒரு விழாவை எடுத்திருக்கிறது. ஜெபமாலை அன்னையினுடைய விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே ஜெபமாலை அன்னைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான அன்னையினுடைய மாதமாக நம்ம பார்க்கிறோம். இந்த மாதத்தில் பல்வேறு பக்தி முயற்சிகள் அன்னைக்கு தொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த அன்னையினுடைய தாயன்பு பரிந்துரையால் இந்த உலகம் முழுவதும் இயேசுவின் பால் ஈர்க்கப்படவும் இந்த உலகம் முழுவதும் இயேசுவினுடைய இரக்கத்தில் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியை பெறவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைப்பதற்காகத்தான் இந்த பக்தி முயற்சிகளை நம்ம செய்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த ஜபமாலை அன்னையினுடைய இந்த வரலாற்று பின்னணி உங்களுக்கு தெரியும். 13வது நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான கொள்கை திருச்சபையை ஆக்கிரமித்திருந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் தான் புனித டோம்னிக் அன்னை மரியாள் இடத்துல மூரே என்கிற ஒரு இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த தப்பான கொள்கை, இந்த தப்பிரையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அன்னை மரியாள் இடத்துல ஜெபிக்கிற பொழுது மூரே என்ற அந்த இடத்துல அன்னை மரியாள் புனித டோம்னிக் அவர்களிடத்தில் தோன்றி முதல் முதலாக இந்த ஜெபமாலையை ஜெபிக்கிற ஒரு முறையை கற்றுத்தருகிறார். அதாவது, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவருமே இயேசுவனுடைய மீட்பின் மறைபொருளை, அந்த மீட்பின் வரலாற்றில் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வையும் தியானித்து மங்கள வார்த்தையை கூறி ஜெபிக்கிற நேரத்தில் நிச்சயமாக இந்த உலகம் தப்பான கொள்கைகளிலிருந்து காப்பாற்றப்படும் என்கிற ஒரு உறுதியை கொடுத்ததாகவும், இந்த புனித டோம்னிக் நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபமாலை முறையை கத்தோலிக்க உலகம் எங்கும் கொண்டு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு தப்புரைகளிலிருந்து திருச்சபை காப்பாற்றப்பட்டது என்றும் திருமறை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், 16வது நூற்றாண்டு 1571 லெப்பாந்தோ போர் என்கிற ஒரு போர் நடந்தது. அந்த போர் கடலில் நடந்த ஒரு போர், துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான ஒரு போர் என்று சொல்லுகிறார்கள். அந்த போரில் துருக்கியர்கள் மிகுந்த வலிமை பெற்றவர்களாக இருந்தாலும் உலகம் முழுவதும் கத்தோலிக்க திருச்சபை முழந்தாளிட்டு ஜபமாலையை ஜெபித்து அன்னை மரியாளுடைய பாதுகாப்பை வேண்டியதால் அந்த லெப்பாந்தோ போரில் கிறிஸ்தவர்கள் துருக்கிய படைகளை கடலில் விரட்டி அடித்தார்கள் அப்படி என்று வரலாற்றில் வாசிக்கிறோம். அதனுடைய ஒரு விளைவாகத்தான் அந்த வெற்றியின் நாளை இந்த ஜெபமாலை மூலமாக நமக்கு வெற்றியை கொடுத்த அந்த அன்னைக்கு வெற்றியின் அன்னை, ஜெயராக்கினி அன்னை அல்லது ஆ லேடி ஆஃப் விக்ட்ரிஸ் அப்படி என்று திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் இந்த திருவிழாவை தொடங்கி வைக்கிறார். உலகம் எங்கும் மக்கள் நன்றியோடு ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தோடு. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், 20வது நூற்றாண்டில் பாத்திமா நகரில் அன்னை மரியால் தோன்றிய பொழுது தன்னை ஜெபமாலையினுடைய அன்னை என்று அறிமுகப்படுத்தி கொள்கிறார். அதற்கு பிறகு தான் நம்முடைய திருச்சபையினுடைய வரலாற்றில் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் போப் பயஸ் த 10th அவர்கள் இந்த வெற்றியின் அன்னை என்கிற அந்த விழாவை ஜெபமாலை அன்னையினுடைய விழாவாக அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி கொண்டு வந்தார். திருச்சபையில் இதை சிறப்பாக கொண்டாட வலியுறுத்தினார் என்று திருச்சபையினுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு 1969 திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் இந்த விழாவானது இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி உலகம் முழுவதும் சிறப்பான விதத்தில் கொண்டாடப்பட வேண்டும் என்று அதை உறுதிப்படுத்தினார் என்றும் இந்த திருச்சபையுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை என்பது நிச்சயமாக இறைவனையும் நம்மையும் ஒன்றிக்கு செய்கிற ஒரு அழகான பக்தி முயற்சி. பல நேரங்களில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அல்லது பிரிவினை சகோதரர்களுக்கு அல்லது பெந்தகோஸ்தே சகோதரர்களுக்கு இந்த ஜெபமாலை என்பது ஏதோ ஒரு மூட நம்பிக்கையினுடைய ஒரு பழக்கமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ கையில் 53 மணிகளை வைத்து கொண்டு ஏதோ ஒரு வார்த்தைகளை திரும்ப திரும்ப மந்திரம் போல சொல்வது ஜெபமாலை, இது வந்து ஒரு மூட நம்பிக்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, ஜெபமாலையினுடைய அந்த உண்மையான அமைப்பை உணர்ந்தவர்களுக்கு தெரியும், இந்த தேவ ரகசியங்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா, மீட்பினுடைய நிகழ்வு
நிகழ்வுகள் அனைத்தையுமே ஒரு ஜபமாலையில் நம்ம தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் நினைவு கூர்ந்து அதை அன்னை மரியாலை போல தியானித்து அந்த ஜபமாலையினுடைய இரண்டாவது பகுதியில் தான் அன்னை மரியாலை நம்முடைய பரிந்துரைக்கு அழைப்பது தான் ஜபமாலையினுடைய அமைப்பு முறையாக இருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, ஜபமாலை ஜபிப்பது என்பது ஏதோ மூட நம்பிக்கை அல்ல, மாறாக கிறிஸ்துவினுடைய பாடுகளை மெய்யாலுமே சிந்திப்பது தியானிப்பது நம்முடைய வார்த்தையால் அதை வாழ்த்துவது தான் ஜபமாலையினுடைய ஒரு அமைப்பாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் இயேசுவோடு நம்முடைய தியானத்தில் இணைந்திருக்க விரும்புகிறோமோ, யார் யாரெல்லாம் அன்னையினுடைய பரிந்துரையால் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக ஆசைப்படுகிறோமோ, இந்த மண்ணுல்களை அனைத்து நலன்களையும் இந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் பெற விரும்புகிறோமோ, அவர்கள் எல்லோருமே தினம் தினம் ஜபமாலையை ஜெபித்து தினம் தினம் இயேசுவோடு ஒன்றிணைந்து தினம் தினம் இறை ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கான எளிய வழி ஜபமாலையை ஜெபிப்பது. ஆகவே இந்த அருமையான தினத்தில் நாம் ஜபமாலையை தினமும் ஜெபிப்பதற்கு உறுதியேற்போம். நம்முடைய குடும்பங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்காக, நம்முடைய குடும்பங்களில் இறை பிரசன்னம் நடுநாயகமாக இருப்பதற்காக, நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய மீட்பின் நிகழ்வுகளை சிந்திக்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்களில் சகல ஆபத்துக்களிலிருந்தும் மரண வேளையிலிருந்தும் அல்லது துன்பத்துயர நேரங்களிலிருந்தும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நாம் காப்பாற்றப்படுவதற்காக ஜபமாலையை ஜெபிப்போம். அன்னையினுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு, எவருடைய உள்ளத்தில் வெறுமை இருக்கிறதோ அந்த இடத்துல சாத்தான் தன்னுடைய நண்பர்களோடு வந்து வாசம் செய்வான். ஆகவே நம்முடைய இதயம் என்பது இறை வார்த்தை நிரம்பிய ஒரு இதயமாக, நம்முடைய இதயம் என்பது இறை பிரசன்னம் நிறைந்த ஒரு இதயமாக, நம்முடைய இதயம் என்பது அருளால் சூழப்பட்ட ஒரு இதயமாக, நம்முடைய இதயமானது இறைவனுக்கான ஒரு இதயமாக, நம்முடைய இதயமானது பிறரன்பால் நிறைக்கப்பட்ட ஒரு இதயமாக இருக்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிற வாக்கு தத்தத்தை தான் இறைவன் இன்றைக்கு தருகிறார். ஆகவே தேவையில்லாத போட்டி மனப்பான்மை, பொறாமை, கர்வம் அல்லது தற்பெருமை, காழ்ப்புணர்ச்சி போன்ற எதிர்மறையான சிந்தனைகளை வைத்து நிரப்புவதை நிறுத்திவிட்டு நம்முடைய இதயங்களில் இறையன்பு பிறரன்பு என்கிற அழகான விஷயங்களால் நம்முடைய இதயத்தை நிரப்புவோம். பிறருக்கு ஆசீர்வாதமாக விளங்க இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.